Applications of percentage. So for three introduction videos paathirukom, profit and loss and the topic oda introduction three parts paathirukom. Part 1, part 2, part 3 video idhuvarikku watch pannadha kandipa watch pannunga. Adu vandu or introduction videos da. So all formulas me cover pannirukom. Neenga paathirukka ella formulas me adoda definitions ellame explain pannirukom part 1, part 2, part 3 videos la. So idha consolidate panni ella formulas me neenga ipa paathirukkinga. Profit, loss, gross cost price, then again profit and loss, profit percentage, loss percentage. If there is no overhead expenses, then profit percentage எப்படி வரும், loss percentage எப்படி வரும். So இந்த formulas எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா தான் கண்டிப்பா word problems solve பண்ண முடியும். So கண்டிப்பா இதுவரைக்கும் part 1, part 2, part 3 videos watch பண்ணா கண்டிப்பா watch பண்ணிட்டு வாங்க. So that உங்களுக்கு word problems ஈஸியா இருக்கும். உங்களுக்கு இந்த definitions and formulas தெரிஞ்சிருந்தா டைரக்டா இந்த questions க்கு நீங்க solve பண்ணலாம் நீங்க. So OE ன்றது overhead expenses, GCP ன்றது gross cost price, SP ன்றது selling price, CP ன்றது cost price. So the definitions la already videos la cover pannirukom. So word problem solve pannala. First question, word problem vandu understanding romba vandu important. So the question read panninga, a man buys a table for rupees 200 and sells it for rupees 240. Find his percentage gain. அவங்களே கொடுத்துட்டாங்க gain percentage வந்து find out பண்ணனும் சொல்லிட்டு. So questionல என்னென்ன information கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, a man buys a table for rupees 200, which means cost price கொடுத்திருக்காங்க. எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 200 rupees and sells it for rupees 240, which means selling price SP வந்து 240. 200 rupees வாங்கிட்டு அதை சோல் பண்ணதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ருபீஸ் 240. ஸோ சிபி 200, எஸ்பி வந்து 240. கெயின் பர்சன்டேஜ், கெயின் பர்சன்டேஜோட ஃபார்முலா ப்ராஃபிட் பர்சன்டேஜோட ஃபார்முலா தான். ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜோட ஃபார்முலா நீங்கள் பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் ஆர் கெயின் டிவைட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டு 100. நம்ம வந்து ரெண்டு ஃபார்முலா பார்த்தோம். இஃப் தெர் இஸ் நோ ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ், அதுமாதிரி ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ் இருந்துச்சுன்னா ஜிசிபி போடுவீங்க. ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸ் இல்லைன்னா டேரக்டாக நீங்கள் சிபி சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. ஸோ கிராஸ் காஸ்ட் ப்ரைஸ் இருந்துச்சுன்னா ஜிசிபி சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கே வந்து எந்த அடிஷ்னல் சார்ஜஸ் இல்லாதனால நம்ம டேரெக்டாக காஸ்ட் ப்ரைஸே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ஃபார்முலா என்னென்னா, ப்ராஃபிட் ஆர் கெயின் டிவைட் பை சிபி இன்டு 100. ஸோ ஃபர்ஸ்ட் இதில் வந்துட்டு நம்ம என்ன ப்ராஃபிட் வந்து கால்குலேட் பண்ணல. ஸோ ப்ராஃபிட் ஆர் கெயின் அதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். When selling price வந்து greater than cost price. Cost price இங்கே பார்த்தீங்கன்னா 200, selling price வந்து 240. Obviously வந்து selling price வந்து greater than cost price தான் இருக்கு. ஸோ SP minus CP போட்டுட்டு gain வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. ஸோ gain ஃபைண்ட் அவுட் பண்ணால் தான் கெயின் பர்சன்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். பிகாஸ் ஃபார்முலாவில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து gain வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ ஃபார்முலாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ப்ராஃபிட் ஆர் கெயின் which is equal to selling price minus cost price. எவ்வளோ ரூபாய்க்கு வச்சுருக்காங்க? 240க்கு. அண்ட் காஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 200. ஸோ கிவன் இன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சிபி வந்து காஸ்ட் ப்ரைஸ் வந்து 200 ருபீஸ் வாங்கியிருக்காங்க, வித்தது செல்லிங் ப்ரைஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 240. ஸோ அதை தான் நீங்கள் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்க. ஸோ 240 மைனஸ் 200 பார்த்தீங்கன்னா 40. பட் நம்ம க்வெஸ்சன் கேட்டது வந்து பர்சன்டேஜ் கெயின் தான். கெயின் மட்டும் கேட்கல, பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ இதை வச்சு தான் வந்து பர்சன்டேஜ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ க்வெஸ்சன் நீங்கள் ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் நீங்கள் சால்வ் பண்ண முடியும். ஸோ ப்ராஃபிட் ஆர் கெயின் ஃபைண்ட் அவுட் பண்ணி 40%னு எழுதிடக்கூடாது. இது பர்சன்டேஜ் ஃபார்முலா கிடையாது. ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே நீங்கள் சார்ட்டில் பார்த்தா தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிகிட்டு இருக்கோம். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பாருங்கள், இஃப் தெர் இஸ் நோ ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸ், லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஓஇ இல்லைன்னா ப்ராஃபிட் டிவைட் பை சிபி இன்டு 100. ப்ராஃபிட்ன்றது கெயின் தான். ஸோ கெயின் டிவைட் பை சிபி, சிபி வந்து 200 பார்த்தோம், இன்ட்டு 100 போட்டிங்கன்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ க்வெஸ்சன்லேருந்து ப்ராஃபிட் ஆர் கெயின் வந்து எவ்வளோன்னு பார்த்தோம்னா 40 ருபீஸ். ஸோ இதில் இருந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் divide by cost price into 100
percentage. Because question la gain percentage na ketukanga profit enna 40 divide by question la cost price evlo koduthirundanga 200 rupees. So 200 into 100 percentage. So zeros neenga cancel panninga 1 2 is 2 2 2 is 4. So 2 into 10 percentage, which is equal to 20 percentage. So ungal question la find his percentage gain ne ketirundanga. So profit percentage formula substitute padi 20%. So question la edutha nama enna find out pannona, first vandu profit or gain find out pannom, and then profit percentage or formula la substitute panninga evlo percentage pathina 20 percentage. So ना बिगिनिंग ला सुन्ना मैं फॉर्मुला वीडियोस इन्ना पाका दोंगा पार्ट 1 पार्ट 2 पार्ट 3 वीडियोस पाका दोंगा कंडीपा वॉच पन्नेंगा. थैंक यू फॉर वॉचिंग दिस वीडियो.